வணக்கம். ரோட் சைடு நியூஸ். சிங்கம் அருகே குடிமராமத்து பணிக்கு அதிகாரிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஒப்பந்தக்காரர் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவல். செங்கம் திருவண்ணாமலை அடுத்த தோக்கவாடி ஏரி குடிமராமத்து பணி டெண்டர் விடப்பட்டு ₹98 லட்சம் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த டெண்டரை ஆனைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் மாதவன் என்பவர் எடுப்பதற்கு தோக்கவாடி ஆயக்கட்டு விவசாயிகளிடம் பெரும் எதிர்ப்பு கிளம்பியதால் அதே பகுதியைச் சேர்ந்த கோளன் என்பவரது பெயரில் டெண்டர் எடுத்து அதனை சங்கர் மாதவனின் உதவியாளர் குமார் என்பவர் தற்பொழுது பணி செய்து வருகிறார். குமார் செய்யும் வேலைகள் தரமற்று இருப்பதாகவும் மழை காலங்களில் மழை வெள்ளம் வந்தால் தாங்காது எனவும் தரமாக குடிமராமத்து பணி செய்து தர ஆயக்கட்டு விவசாயிகள் கேட்டதற்கு ஒப்பந்தக்காரர் விவசாயிகளிடம் இந்த டெண்டர் பெறுவதற்கு ₹20 லட்சம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் தங்களையும் கவனித்துக் கொள்கிறேன் என அலைபேசியில் பேசிய உரையாடல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் தோக்கவாடி ஏரியை தொடர்ந்து கரியமங்கலம் ஏரி ஆகிய ஏரிகளிலும் செய்யப்படும் குடிமராமத்து பணி தரம் இல்லை என அப்பகுதி மக்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் செங்கம் அடுத்த முறையாறு பகுதியில் அமைந்துள்ள அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் திறந்து சில நாட்களிலேயே சுற்றுச்சுவருக்கு முட்டுக்கொம்பு வைத்து தாங்கி பிடிக்க செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று தொடர்ந்து சங்கர் மாதவன் எடுத்துச் செய்கின்ற அனைத்து வேலைகளும் தரமில்லாமல் இருப்பதற்கு அதிகாரிகள் வாங்கிய லஞ்சத்தினால் மறைக்கப்படுகிறதோ என பொதுமக்களிடையே சந்தேகம் எழுகிறது. ஒப்பந்தக்காரர்கள் செய்யும் வேலையை அரசு அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்ளாமல் ஒப்பந்தக்காரரை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் எனவும் இப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அரசியல் பின்பலத்தினால் லஞ்சம் கொடுத்து சாதிக்க நினைக்கும் ஒப்பந்தக்காரர் சங்கர் மாதவன் எடுத்துச் செய்யும் வேலை எப்படி தரமானதாக இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு குடிமராமத்து பணிக்கென ஒதுக்கப்பட்ட நிதியினை முறையாக பயன்படுத்தி தரமான பணி செய்ய அரசு ஒப்பந்தக்காரர் செய்யும் அனைத்து அரசு வேலைகளும் தரமானதாக செய்திட உத்தரவிட வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரோட் சைடு நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள். எனக்கு வேற ஆள் இல்ல. ஆனா அது நடக்க கூடாது அப்படின்றதுதான். இப்ப 21 லட்சம் மந்திரிக்கு மட்டும் பண்ண வேண்டிய சார், இதுல இருந்து ஒரு 20% மந்திரிக்கு வெளியே ஒரு பர்சன்ட். இது வந்து சும்மா வந்து வாங்கிடல, தகவல் நாங்கள் சொல்றேன், கொடுத்த பிறகு அந்த வேலை வருது. இப்ப இந்த வேலையை நம்ம சரியா செஞ்சு நம்ம கொடுக்கறதுதான் எங்களுக்கு நோக்கம். இன்னொன்னு அந்த ஏரி வரணும் அப்படின்றதுதான். காலையில் வரேன் சார், நான் காலையில் நேராக கூட்ட வந்துடுறேன். கூப்பிட்டுறேன். நீங்க ஏறி தெரியும், அதனால நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன்.